இதே ஆத்தி இந்த சொட்டரும் எடுத்துகிட்டு வரல, ஒன்று எடுத்துகிட்டு வரல, கொல்ல குளூர், மழை வேற தட்டி எறியுது. சும்மாவே தரையில் காலை வைக்க முடியல, ஐஸ் கட்டியில் காலை வச்ச மாதிரி இருக்குது. சரியான மழை அடிச்சு விட்டுது. நாங்கள் பையன் போய் பார்ப்போம். தண்ணி வந்து பாரு, சிறு சிறுந்து இந்த ஊர்ல பல மழை தயாரிச்சு எங்கெங்கெல்லாம் வெயில் அடிக்கணுமா, அந்த ஊர்னா அது தேவையில்லாம தயாரிக்கிறாட்டா அநியாயம். தண்ணி வெள்ளமா ஓடு கட்டுறாங்க. சினிமா நடிக்கிறவங்களும் அந்த தண்ணி போட்டா உட்காந்துட்டு வரீங்க. சனங்கப்பா வந்து ஆளா தெரியுது மற்ற பக்கம் பக்கம் ஓடி ஒண்டிக்கிட்டு எதுட்டு போக முடியாம கொல்ல மழை ஆவாதுப்பா. நாளைக்குலாம் வந்து புடிச்சு கோயம்புத்தூர் ஓடி போயிடும். என்ன குளூர், மந்த குளூர் குளூர், என்ன ஒரு அநியாயம் இல்லை. ஆ காரணம் வழியில் மரமெல்லாம் பார்த்தா அழகாக இருக்குது, செடி செத்தையெல்லாம் பூவெல்லாம். என்ன மழை எல்லாம் இந்த சினிமாவெல்லாம் நிறையா சினிமா எடுக்கிறாங்களாம்மா, சுற்றி பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறது, இங்குட்டு மழை இல்லை அங்கே. இந்த வண்டி கரெக்டாக எவ்வளோ நேரமும் அந்த வண்டியை ஓட்டிட்டு இல்லை சமைக்கிறவங்களாம் அங்கிட்டு தான் அலையிறாங்க. சாப்பாடு ஆக்குறவங்களாம் அங்கிட்டு போகிறாங்க வராங்க. இந்த மழை மேல அத்தான் இந்த வீடு கட்டிட்டு இருந்து பார்த்தோம், நல்லா வெயில் எடுத்துன்னு கொஞ்ச நேரம் பார்த்தோம். திடீர்னு மழை வந்து அதையும் கருத்து போச்சு, பார்க்க முடியாது. ஆனால் என்ன உயரத்தில் இருக்க தண்ணி ஊடு பாருமா, ஒரு ஊடு வாசம் கட்டி சனங்க. நம்மளால ஒரு நாளும் இருக்க முடியல, இந்த சனங்க எப்படித்தான் சில குளூர்ல எல்லாம் இருக்கிறது தெரியலமா. இந்த ஆட்காவது டீ போட்டு கொடுப்பாங்கன்னா இந்த ஊரே ஃபேமஸாக இருக்குது. எல்லாம் டீ அலையில் இங்கே இருந்தால் டீ தூள் தயாரிக்கிறாங்களாம் நிறையா பேர். நம்ம ஆருக்கு டீ வைக்கணும், இங்கே நம்ம போய் டீ வைக்கணுமான்னு கேட்டால் எனக்கு டீ வச்சிருவாங்க யாரும். சரி உள்ளார போகலாம், ஒன்றும் சன்னியே வந்து மாதிரி பிடிச்சி சன்னி வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. மோசம் மோசம், என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் சைடு இருந்துருமா, அதுதான் நமக்கு மறுவாதி. ஆமாம், சுற்றி பார்க்க போகலாம், அங்கே போகலாம், அங்கே கூப்பிட்டாங்க வர்றது பெருசு இல்லை. ஒரு பொறுமை பேச முடியல, ஒரு குசலம் பேச முடியல, எவளுக்கு டீ வச்சு கொடுக்க முடியல, ஒரு மாமியா மருமா சண்டையை பற்றி பேச முடியல, ஒன்றும் பேச முடியலம்மா. என்ன வெளிச்சம் திடீர்னு வருது, காலையில் பல்லு விலைக்கு வாய் கொப்பளிக்கலான்னு போனால் ஐயோ பக்கவாதமே வந்துட மாட்டேன். இந்த ரூமில் சுடு தண்ணி வைக்கல, என்ன சிறு 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 காதெல்லாம் அடைக்குதுமா, காது அடைக்குது. தண்ணியை வேறு 5 லிட்டர் தண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க, அதுக்கு வாயில் குடிக்கவும் முடியல, அப்படியே சாய்க்கவும் முடியல. என்ன சாப்பிட்டு சாப்பிட்டேன், இந்த பயிரை சாப்பிட்டியாலும் கெட்டு போகிறாங்க, சாப்பிட்டேன். இது வரும்போதுல அவ்வளோ வெயில் இல்லை, இந்த குளிர் இல்லைம்மா. இப்போ தான் மழையும் சேர்ந்து அடிச்சுது, ஏற்கனவே குளிர ஊரில் மழை புண்டு அடித்தா எப்படி இருக்கு சொல்லு. ரொம்ப மோசமாக செத்த விட
வெயில் அடிச்சதுன்னா போய் என்கிட்ட சுற்றி பார்த்துட்டு வரலான்னு பார்க்குறேன். போக முடியாதுமா, சும்மாவே போக முடியல. இவங்க கொல்லை மலை தட்டி எறியுது, 7 மலை எண்ணி அடிக்குது, 10 மலை பார்த்து அடிக்குது இந்த ஊட்டியில். அப்படியே வெறச்சு போயிட வேண்டியதான் போய் வெளியே நின்னம்னா, சிம்முன்னு அப்படியே போய் நிற்க வேண்டியதான். உங்களால் முடியாதுமா, 4 தான் குடிக்க மாட்டேனே, சுடு தண்ணி கொடுத்தா குடிப்பேன். பச்சை தண்ணி தான் நம்மளால் குடிச்சுட்டு, ஐயோ அம்மா ஐயோ அம்மா நான் ஆறு கத்திட்டு கிடக்கிறது. மோசம் மோசம் அனுமோசம் ஆகாதுமா, அறநாளி ஆகாது ஓடிப்போய் நுகரை பார்த்து நம்ம ஊசையில் போய் அங்கே உக்காந்துக்கிட்டு ஒரு காட்டு தண்ணி போட்டு குடிச்சுக்கிட்டு எவர்கிட்டையும் வம்புறதுக்கிட்டு என் சேயா என் சினேகக்காரி வேறு வீட்டில் இருக்கிறவங்க மாமியம் மருமக்கள் என்ன சண்டை வந்துச்சா வரலையா, அக்க மக்கள் என்ன இருக்காங்க ஏதா இருக்காருங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம. என் மருமக சாந்தியெல்லாம் நல்லா துளுருட்டு அடைவாள், 4 நான் வரல எப்படி சந்தோஷமாக இருப்பாளோ. என் மக சிமதி அது போன பேசிக்கிட்டாலையும்